हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरीं எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கே ஜெய் சில பிரபுபாது கே ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பிரச்சேதர்களுக்கு நாரதர் உபதேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்து கிம் ஜன்மபி ஸ்ரீபீர்வே விபுதாயுஷா டிரான்ஸ்லேஷன் மனிதன் மூன்று வகையான பிறப்புகளை எடுக்கிறான் தாய் தந்தையின் வழி வருகின்ற முதல் பிறப்பு விந்துவினால் உண்டானது இரண்டாவது பிறப்பு ஆன்மீக குருவினால் தீட்சையளிக்கப்படும் பொழுது வருகின்ற இரண்டாம் பிறப்பு சாவித்ர எனப்படும் யாக்னிக எனப்படும் மூன்றாம் பிறப்பு பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஒருவனுக்கு வாய்ப்பளிக்கப்படும் போது வருவதாகும் இந்த பிறப்புகளை அடைந்தாலும் தேவர்களின் ஆயுட்காலத்தை பெற்றாலும் பகவானின் தொண்டில் உண்மையில் ஒருவன் ஈடுபடாத பொழுது இவை அனைத்தும் பயனற்றவையே ஆகும் அதுபோல ஒருவனது செயல்கள் உலக உலக நோக்கில் இருந்தாலும் அல்லது ஆன்மீகமானாலும் பகவானை திருப்திப்படுத்துவதற்குரியவையாக இல்லை என்றால் அவையும் பயனற்றவையே ஆகும் பர்பட் பைஷிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரப்பா ஹரே கிருஷ்ணா இதோட பர்பட் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஓதி ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் அந்தன தீட்சை பெறுவதற்கு தகுதி பெறுகிறான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் அந்தனாக தகுதி பெறாதவன் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை இதுவே யாக்னிக ஜென்மம் எனப்படும் எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஓதுவதன் மூலம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஓதுவதன் மூலம் முதல் தீட்சை மேலும் காயத்ரி மந்திரத்தினால் இரண்டாம் தீட்சை என்று இரண்டு தீட்சை அளிக்கப்படாதவர் சமையலறைக்குள்ளோ விக்கிரகங்கள் இருக்கும் அறைக்குள்ளோ செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை ஆனாலும் விக்கிரகத்தை வழிபடுவதற்கான நிலைக்கு ஒருவன் உயர்த்தப்படும் பொழுது அவனது முந்தைய பிறப்பினை சிந்தையில் கொள்ள வேண்டாம் சண்டாலோ அபி திஜ சிரஷ்டோ, ஹரிபக்தி பராயண ஹரிபக்தி விஹீனஸ் த்விஜோ அபி ஸ்வபச்சம் தம ஸ்வ ஸ்வப அதம அதாவது சண்டாள குலத்தில் பிறந்தவனாயினும் அவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவன் சிறந்த அந்தனாகிறான் மாறாக அந்தன குலத்தில் பிறந்து பக்தி தொண்டு செய்யாதவன் சூதிரன் வரிசையில் வைக்கப்படுகிறான் ஒருவன் பக்தி தொண்டில் முன்னேறும் பொழுது அவன் சண்டாளனாக பிறந்தது பற்றி கவலை இல்லை அவன் பக்தி தொண்டால் தூய்மை அடைகிறான் பிரகலாத மகாராஜா இவ்வாறு கூறுகிறார் வரிஷ்டம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் பத்து ஒருவன் அந்தணனாக பிறந்து அந்தணர்களுக்குரிய அனைத்து தகுதிகளும் பெற்றிருந்தாலும் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்காத பட்சத்தில் அவர் தாழ்ந்தவராகவே கருதப்படுகிறார்கள் மாறாக ஒருவன் சண்டாளனாகப் பிறந்து பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபாடுடையவனாக இருந்தான் என்றால் அவன் புகழுடையவன் ஆகிறான் இந்த சண்டாளன் உண்மையில் தன்னை மட்டுமல்லாது தன்னுடைய முன்னோர்களையும் கூட மீட்கிறான் பக்தி தொண்டு செய்யாத அந்தணன் தன்னையே மீட்க முடியாதவன் ஆகும்போது அவன் குடும்பத்தை மீட்பான் என்று சொல்ல முடியாது சாஸ்திரங்களில் பல்வேறு இடங்களில் ஒரு அந்தணன் ஷ ஷத்திரியனாக வைஷ்யனாக சூத்திரனாக மிலேச்சனாக ஆன நிகழ்ச்சிகள் ஏராளமாக காண கிடைக்கிறது அதுபோல சத்ரியனாகவோ வைஷ்யனாகவோ அல்லது சூத்திரனாகவோ பிறந்து பதினெட்டாவது வயதில் தீட்சையின் மூலம் அந்தன நிலைக்கு பக்தியால் உயர்த்தப்பட்ட சம்பவங்களும் ஏராளமாக இருக்கின்றது அதனால்தான் நாரத முனிவர் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பதம் முப்பத்தி ஐந்தில் இவ்வாறு கூறுகிறார் யஷ்யெல் லக்ஷணம் ப்ரோக்தம் பும்சோ வர்ண அபி அபிவியஞ்சகம் யத் அந்யத்ராபி திருஷ்யேத் தத்தேனைவ விநீர்திசேத் அந்தணர் குலத்தில் பிறந்ததினாலேயே ஒருவன் அந்தணனாகி விடுகிறான் என்பது உண்மையல்ல அவன் அந்தணனாவதற்குரிய சிறந்த வாய்ப்பை பெறுகிறான் ஆனாலும் அவனுக்குரிய தகுதிகள் அனைத்தும் பெறவில்லை என்றால் அதாவது அந்தணனுக்குரிய தகுதிகள் அனைத்தும் அந்தணர் குலத்தில் பிறந்தும் அவன் பெறவில்லை என்றால் அவனை அந்தணனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயம் ஒரு சூத்திரனிடம் அந்தணர்களுக்குரிய தகுதிகள் காணப்படும் என்றால் அவன் உடனடியாக அவனை அந்தணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு வலிமை சேர்க்கும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் பரத்வாஜ சம்ஹிதை பஞ்சராத்திரம் போன்றவற்றிலும் இது போன்ற பல்வேறு புராணங்களிலும் இலக்கியங்களிலும் காணப்படுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் பதம் இருபத்தி ஏழு இவ்வாறு கூறுகிறது சஹசரயுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மனோ விது யுக சஹஸ்ராந்தம் தேயோராத்ர விதோ ஜனக பிரம்மதேவரின் ஒரு பகல் என்பது நான்கு யுகங்களின் மொத்த தொகையான நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் வருடங்களைப் போல ஆயிரம் மடங்காகும் இதுபோலவே அவரது ஒரு இரவும் மிக நீண்டதாகும் இதுபோல பகல் இரவுகளை கொண்ட நூறு வருடங்கள் பிரம்மதேவர் வாழ்கிறார் விபுதாயுஷா என்னும் சொல் ஒருவன் நீண்ட ஆயுட்காலம் உடையவனாக இருந்த போதிலும் அவன் ஒரு பக்தனாக இல்லாத பட்சத்தில் அவனது ஆயுட்காலம் பயனற்றதாகும் என்று குறிப்பிடுகிறது ஒரு உயிர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நித்திய சேவகன் ஆவான் அவன் பக்தி தொண்டின் நிலைக்கு வராவிட்டால் அந்த ஜீவனின் ஆயுட்காலம் நற்பிறப்பு புகழ்மிக்க செயல்கள் என்று எல்லாமே பயனற்றவை ஆகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பிரச்சேதர்களுக்கு நாரதர் உபதேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்